கோல்டு டைமண்ட் ஆன்டி குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்ளியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 0 20 89 00 0194. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என ஆரம்பிக்கும் ஒரு கவிதையை இயற்றிய மகாகவி அடையாள பாரதியாருக்கு சுதந்திரத்துக்கு பின்னரான இந்தியா குறித்து ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை இருக்க வேண்டும் என்ற நோக்கமும், அதேபோல தனது கவிதை வரிகளில் குறிப்பிட்டது போல பெரியன்னர் வீடு அதன் குடிமக்களால் முழுமையாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற இன்னொரு நோக்கமும் இருந்தது. ஆனால் இப்போது அதே பெரியனரின் அயல் வீடான ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி வீட்டின் தேர்தல் களத்தில் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் இலங்கை நாடு என பாடும்படியாக இந்த பார் பிரச்சனை இரண்டு தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான அடிதடியாகவும் சந்திக்கு வந்துவிட்டது. இளைஞர்கள் இந்த முறை தமது முதன்மை தலையாரியை தெரிவு செய்வதற்காக கையில் எடுக்கும் வாக்குச்சீட்டின் நீளம் 2 அடியை தாண்டி இன்னும் 3 அங்குலம் வளர்ந்து விடும் என்ற நிலை இருக்கும் பின்னணியின் தாக்கமோ என்னவோ தெரியவில்லை. ஸ்ரீலங்காவின் தபால் திணைக்களமும் உலகின் மிக பெரிய நினைவு முத்திரை என்ற பதிவுடன் ஒரு முத்திரையை தலையாரி ரணிலிடம் நேற்று கையளித்த பின்னர் இவ்வாறான புதுமையான நகர்களில் அமர்கின்றன. கண்டி நகரின் வரலாற்றுடன் தொடர்புடைய தலதா மாளிகையின் பிரகரா எனப்படும் வீதி திருவிழாவை குறிக்கும் வகையில் இந்த நினைவு முத்திரை 205 மில்லிமீட்டர் நீளத்துக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தை மையப்படுத்தி எல்லாமே நீட்சியுறும் வகையில் மலேக தமிழர் பரப்பில் திகாம்பரம் வேலுக்குமார் ஆகிய 2 அரசியல்வாதிகளின் வாய்மொழி பிரயோகங்களின் நீட்சியும் ஒரு கட்டத்தில் அடிதடி என்ற நீட்சிக்கு சென்றது. அதுவும் பாருக்குள்ளே நல்ல நாடு இலங்கை நாடு என்ற அவலட்சண பல்லவியின் பின்னணியில் இந்த அடிதடி வந்தது. உலகளாவிய ரீதியில் நாடாளுமன்ற அடிதடிகளுக்கு தாய்வான் நாடாளுமன்ற அரங்கம் ஒரு காலத்தில் பிரசித்தமாக இருந்தது. இதேபோலவே முன்னைய சோவியத் ஒன்றிய நாடுகளின் நாடாளுமன்றங்களிலும் லத்தீன் அமெரிக்க நாடாளுமன்றங்களிலும் அவ்வப்போது அடிதடிகள் ஏற்பட்டுக் கொள்பவை. ஏன், ஜனநாயகத்தில் கோலோச்சிக் கொள்வதாக கூறும் ஐரோப்பியர்களின் இத்தாலி நாடாளுமன்றத்திலும் அடிதடிக்கு இடங்கள் இருந்தன. இவ்வாறான அடிதடிகள் எல்லாம் உலக ஊடகங்களில் உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொண்டன. ஆனால் இவ்வாறான அடிதடிகளை எல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு இன்றைக்கு 6 வருடங்களுக்கு முன்னர் 2018 அப்போதைய முதன்மை தலையாரி மைத்திரிபால சிறிசேனாவின் அரசியல் தில்லாளங்கடித்தனத்தால் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் குழப்பங்களின் பின்னணியில் சில நாட்களுக்கு அடிதடி காட்சிகள் நாடாளுமன்ற அரங்கில் விரிவடைந்தன. இந்த அடிதடி காட்சிகளுக்கிடையே மிளகாய்த்தூள் கரசல் தெளிப்புகள் போன்ற காரசாரமான சம்பவங்களும் இடம்பெற்றன. இன்று காலை ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அரங்கம் கூடிய போது சஜித் அணியில் இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இனித்த தலதா அத்துக்கூறளவுக்கு இன்று ஏனோ தெரியவில்லை அது கசந்து விட்டதால், அதாவது ரணிலுடனான தனது அரசியல் டீல் காரணமாக கசந்து விட்டதால் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறப்பதாக பரபரப்பாக அறிவித்துக் கொண்டார். இவ்வாறு இன்று தலதா அத்துக்கூறலை பரபரப்பாக தனது பதவி துறப்பு நகர்வை அறிவித்த அதே நாடாளுமன்ற அரங்கில்தான் அன்று அடிதடிகள் நடந்தன. இதுவரை சஜித்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இனித்த தலதா அத்துக்கூறளவுக்கு இன்று அது ஏனோ கசந்து விட்டது. எனினும் ரணிலுடனான டீல் காரணமாகத்தான் தான் இந்த முடிவை எடுத்த விடயத்தை மறைத்த தலதா அத்துக்குரல ஐக்கியதேசிய கட்சியான யானை முகாம் பிளவுபடுவதில் தனக்கு விருப்பமில்லை என்ற இன்னொரு தில்லாலங்கடி அரிதாரத்தை பூசிக்கொண்டு தனது பதவி துறப்பு செய்தியை அறிவித்துக் கொண்டார். ஒரு காலத்தில் யானை முகாமில் முக்கிய பாகன்களாக இருந்தவர்களில் ஒருவரான காமினி அத்துக்குரலவின் சகோதரியான தலதா இன்று சஜித் அணியிலிருந்து தன்னை காய்வெட்டி இருக்கின்றார். ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அரங்கத்தை பொறுத்தவரை இவ்வாறு அதிசயமாக அவ்வப்போது அரசியல் கசப்புகளையும் இனிப்புகளையும் இடம் மாறி அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை என்ற கருத்துருவாக்கத்தை பலமாக நிரூபித்துக் கொள்ளும் ஒரு தில்லாலங்கடி அரங்கமாகவே செயற்பட்டு வருகிறது. 2018 பிரதமர் பொறுப்பில் இருந்த ரணில் அன்று முதன்மை தலையாரியாக இருந்த மைத்திரிபால சிறிசேனாவால் நாட்டின் அரசியல் அமைப்புக்கு விரோதமாக பதவியிலிருந்து கடாசப்பட்டார். அவருக்கு பதிலாக ராஜபக்சேக்களின் விடாதுகறுப்பு மகிந்த அந்த பதவியில் நியமிக்கப்பட்டார்.
அதன் பின்னர்தான் நாடாளுமன்றத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டன. இந்த குழப்பங்களுக்கிடையே அன்று மஹிந்த மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு மஹிந்த பதவி விலகும் வகையில் நிலைமை உருவாகி கொண்டாலும், மஹிந்த அன்று இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியடைந்தாலும் பதவி விலக மறுத்திருந்தார். இதனையடுத்தே அடிதடிகள் ஏற்பட்டுக் கொண்டன. அன்று நாடாளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிக ஆதரவு இருந்த போதிலும், அந்த ஆதரவை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஒரு வாக்கெடுப்பை நடத்திக் கொள்வதற்கு மைத்திரிபால சிறிசேனா அனுமதியை மறுத்து அசிங்கப்பட்டிருந்தார். இதனால் அப்போதைய சபாநாயகர் கரு ஜெயசூரியவை நாடாளுமன்றத்துக்குள் அழைத்து செல்லக்கூட ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்குள் காவல்துறை பாதுகாப்பு தேவைப்பட்டது. அவ்வாறாக சபாநாயகருக்கு பாதுகாப்பு கொடுக்க சென்ற காவல்துறை மீதும் மஹிந்த ஆதரவு அரசியல் அல்லக்கைகள் நாடாளுமன்ற நாற்காலிகளை உடைத்து அவற்றின் பாகங்களால் தாக்குதலை நடத்திய காட்சி உலக பிரசித்தமானவை. குறிப்பாக மஹிந்தவின் அரசியல் அல்லக்கியொருவர் நாடாளுமன்றத்துக்குள் மிளகாய்த்தூளையும் வீசி தாக்குதல் நடத்தியமை இதன் உச்சக்கட்ட காட்சியாக இருந்தது. ஆனால் இவ்வாறாக ராஜபக்ச அதிகார அல்லக்கைகள் அரசியல் அடிதடிகள் மற்றும் அடாவடிகள் செய்தாலும், இறுதியில் இந்த விடயத்தில் நாட்டின் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இவ்வாறான ஜனநாயக விரோத நகர்வுகளுக்கு ஓரளவு ஆப்பு வைத்தது. மஹிந்தவுக்கு எதிராகவும் ரணிலுக்கு ஆதரவாகவும் அன்று நாடாளுமன்றம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தபோது இந்த அமளிகள் இடம்பெற்ற அதே நாட்டில் இன்று அதே அரசியல் அடாவடி அல்லக்கைகளின் ஒரு பகுதி ரணில் விக்ரமசிங்கவே அடுத்த அரசு தலைவர் என கச்சை கட்டி நிற்பது வேறு விடயம். வாரான பெருமை மிகு அடிதடி காட்சிகளுக்குரிய இலங்கை தீவின் அரசியல் களத்தில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் புதியதொரு அரசியல் அடிதடி காட்சி நேற்று பகிரங்கப்பட்டது. சஜித் ஆதரவு திகாம்பரத்துக்கும் ரணில் ஆதரவு வேலுகுமாருக்கும் இடையில் அசிங்கமாக இந்த கைகலப்பு காட்சி வந்தது. ஜனநாயகத்தின் பேச்சுரிமை தளத்தில் அதனை பயன்படுத்தி கருத்தியல் ரீதியாக மோதிக்கொள்வதற்கு பதிலாக இந்த கைகலப்பு இடம்பெற்றமை வேலுகுமார் மற்றும் திகாம்பரம் ஆகியோரின் அரசியல் இயலாமையையும் அரங்கில் பழிச்சிடவித்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு நேரலை நிகழ்ச்சியாக இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்த பின்னணியில் இவ்வாறாக இருந்த அடிதடி காட்சிகளை நீக்காமல் அதனை ஒளிபரப்பிய தொலைக்காட்சி மீதும் தற்போது சுட்டுவிரல்கள் நீட்டப்படுகின்றன. ஆனால் தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இலங்கை தீவின் அரசியல்வாதிகளின் உண்மை முகம் இதுதான் என்பதை மக்களுக்கு காட்ட இந்த காட்சிகளை ஒளிபரப்பியதாக கூட குறித்த ஊடகம் ஒரு நியாயப்பாட்டை முன்வைத்தால் அதனை உணர்த்து கொள்வதும் கடினமான ஒரு விடயம். திகாம்பரத்துக்கும் வேலுகுமாருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த கைகலப்பின் பின்னணியில் ரணில் விக்ரமசிங்கவின் பார் லைசன்ஸ் என்ற தூண்டில் தில்லாலங்கடிகள் இருப்பதாகவே நோக்கப்படுகிறது. இதனால்தான் இந்த கைகலப்பு இடம்பெற்ற போது வேலுகுமாரை நோக்கி திகாம்பரம் பார்குமார் என இல்லல் செய்வதையும் அவதானிக்க முடிந்தது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தனக்கு ஓ போட்டு கொள்பவர்களை தட்டி கொடுக்கும் வகையில் நகர்த்தும் தில்லாலங்கடி பொறிமுறைகளாக இரண்டு பொறிமுறைகள் இருந்தன. ஒன்று அபிவிருத்தி நிதி பொறிமுறை, மற்றது பார் பெர்மிட் எனப்படும் மதுபான சாலை உரிம பொறிமுறை. இதில் அபிவிருத்தி நிதி தூண்டிலானது வரவு செலவு திட்டத்தினூடாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் ஒரு நிதியாகும். ஆனால் இப்போது இந்த நிதி நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத விஜயகலா மகேஸ்வரனுக்கும் ஒதுக்கப்பட்டமை புதிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. அதாவது தனக்கு தேவையானவர்களுக்கு ரணில் முறைகேடாக இந்த நிதியை வழங்குவதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தன. இதற்கு அப்பால் சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இந்த அபிவிருத்தி நிதி ஒதுக்கப்பட்டதான சர்ச்சைகளும் உள்ளன. இதில் சாணக்கியனுக்கு 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதான கதைகளுக்கும் இடம் உண்டு. இவ்வாறான அபிவிருத்தி நிதி தூண்டிலுக்கு அடுத்தபடியாக இன்னொரு தூண்டிலாக, அதுவும் கமுக்கமான தூண்டிலாக, மதுபான சாலை உரிமங்கள் அதாவது பார் லைசன்ஸ் என்ற தூண்டில் உள்ளது. இந்த பார் லைசன்ஸ் எனப்படும் மதுபான சாலை உரிமத்தின் இன்றைய பெறுமதி சுமார் 4 கோடி ரூபாய்களுக்கு அதிகமாக இருக்கும் என கிசீசிக்கப்படுகிறது. பல இலட்சங்களை அரசியல்வாதிகள் இந்த உரிமத்தின் ஊடாக சுருட்டும் வகையில் இந்த டீல்கள் ரணிலால் வழங்கப்பட்டன. இந்த டீல்களை வடக்கை மையப்படுத்திய தமிழ் தேசிய சி அரசியல்வாதியும் ச அரசியல்வாதியும் பெற்றிருப்பதான கதைகளும் உள்ளன. தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கும் ரணில் இந்த உரிமங்களை வழங்கிய கதையை சில வாரங்களுக்கு முன்னரே செய்தி வீச்சு குறிப்பிட்டிருந்தது. ரணில் இவ்வாறாக வழங்கிய மதுபான உரிமங்களை பெற்ற அரசியல்வாதிகளின் பட்டியல் தற்போது சஜித் அணியிடம் சிக்கியிருப்பதால் இந்த விடயம் அவ்வாறான கமுக்கமான உரிமங்களை பெற்ற அரசியல்வாதிகளின் தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாகவே உள்ளது. இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமிழரசு கட்சி ஆதரவை வழங்கக்கூடும் என பரவலாக எதிர்பார்க்கப்படும் சஜித் அணியின் தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை வெளியாக காத்திருக்கின்றது.
இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தீர்வுக்கு சஜித் அணி முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் என்னவாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது உள்ளது. வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவது தொடர்பாக தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் வெளியிடும் தென்னிலங்கை வேட்பாளருக்கு தமது ஆதரவு வழங்கப்படும் என தமிழரசு கட்சியின் தரப்பில் சொல்லப்பட்டுள்ள நிலையில், தென்னிலங்கை வேட்பாளர்கள் இருந்து முதலில் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை வெளிவருகிறது. நாளை வெளியாகும் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாம் எதிர்பார்த்த சமஷ்டி இல்லாவிடில் அது தமிழரசு கட்சிக்கும் முதற்கோணல் முற்றிலும் கோணல் என்ற பழமொழியை நினைவூட்டுக்கொடும். ஏனெனில் முக்கியமான தமிழ் பேசும் கட்சிகள் ஆதரவை வழங்கிக் கொள்ளும் சஜித் அணியே இந்த விடயத்தில் பம்மிக்கொண்டால், இதன் மறுபக்கமானது சஜித் அணியும் சிங்கள பெருந்தேசிய வாக்கு வங்கிக்கு பம்மிக் கொள்ளுகின்றது என்பதை நிச்சயமாகவே நிரூபித்துக் கொள்ளும். இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். மத்திய கிழக்கில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசாவுக்குரிய போர் நிறுத்தம் தொடர்பாக சாதகமான கருத்துக்களை வெளியிடாத போதிலும் காசாவிலிருந்து தமது துருப்புக்களை மீளெடுக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்த விடயம் தற்போது உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாசுடன் இஸ்ரேல் ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்கிக் கொள்ளும் வகையில் தற்போது இடம்பெற்று வரும் பேச்சுக்களின் முடிவில் உருவாக்கப்படும் ஒப்பந்தத்தின் மூலமாக காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்களை மீளெடுப்பதற்கான கால அட்டவணை மற்றும் எந்தெந்த இடங்களில் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் மீளெடுக்கப்படும் ஆகிய விடயங்கள் மிகவும் தெளிவாக உள்ளதாகவும் இஸ்ரேலும் இந்த படிமுறைகளுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் பிளிங்கன் கூறியுள்ளார். எனினும் எகிப்து காசா எல்லையில் உள்ள பில்டேபியா பகுதி மற்றும் காசாவை இரண்டாக துண்டாடியுள்ள பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் மீளெடுக்கப் போவதில்லை என்ற விடயமும் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட இந்த போர் நிறுத்த திட்டத்தின் விவரங்களை வெளியிட பேச்சுவார்த்தை தரப்பு தொடர்ந்து மறுக்கின்றது. அமெரிக்காவும் அதனை மறுத்து வருகின்றது. எனினும் இந்த உத்தேச ஒப்பந்தம் காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்களை மீளெடுக்கும் வகையில் மூன்று கட்டங்களாக கட்டமைக்கப்பட்டுள்ளதாக மட்டும் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாகவும் இதனை பெஞ்சமின் நெத்தன்யாகுவே நேரடியாக தன்னிடம் கூறியதாக ஆண்டனி பிளிங்கன் கூறிக்கொண்டாலும் இந்த விடயத்தில் நெத்தன்யாகு அதிகம் இறங்கி வரவில்லை எனவே கருதப்படுகிறது. காசா மீது இஸ்ரேல் நீண்டகாலமாக ஆக்கிரமிப்பு செய்வதை அமெரிக்கா ஏற்காது என பிளிங்கன் குறிப்பிட்டுள்ளதான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இந்த பின்னணியில் இந்த உத்தேச போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த மேலதிக பேச்சுக்களுக்காக சிஐஏ எனப்படும் அமெரிக்க மத்திய புலனாய்வு முகமையின் இயக்குனர் பில் பேர்ன்ஸ் உட்பட்ட முக்கிய தலைகள் இந்த வார இறுதியில் எகிப்திய தலைநகர் கெய்ரோவில் மீண்டும் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காசாவுக்கு ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கையின் அவசியத்தை அமெரிக்கா வலியுறுத்தி கொண்டாலும் இந்த விடயத்தில் முழு அளவிலான ஒப்பந்தம் ஒன்று விரைவில் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்த ஐயங்கள் தொடர வீசுகின்றன. இந்த நிலையில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனும் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனும் போர் நிறுத்த உடன்படிக்கை குழுவின் நிலைப்பாடுகளை தவறாக வழிநடத்துவதாக ஹமாசும் நேற்று ஒரு விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. அடுத்து அமெரிக்காவின் தேர்தல் கள நிலவரங்களை நோக்கினால், சிக்காகோ நகரில் இடம்பெற்று வரும் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டின் இரண்டாவது நாளில் முன்னாள் அரசு தலைவர் பராக் ஒபாமா, முன்னாள் முதற் பெண்மணி மிஷேல் ஒபாமா ஆகியோர் முக்கிய உரைகளை வழங்கிக் கொண்டதுடன் கமலா ஹாரிஸுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். இரண்டாம் நாள் மாநாட்டு அரங்கில் கமலா ஹாரிஸும் அவரது துணை அரசு தலைவர் வேட்பாளரும் மினசோட்டா ஆளுநருமான டிம் வால்ஸ் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் இருவரும் விஸ்கான்சினில் இடம்பெற்ற தேர்தல் பேரணியில் பங்கெடுக்கும் நிலையில் தேசிய மாநாட்டில் பராக் ஒபாமா தம்பதியினர் அரங்கில் இடம்பிடித்துக் கொண்டனர். பராக் ஒபாமா தனது உரையில் கமலா ஹாரிஸின் ஆட்சியில் அமெரிக்காவுக்கு மீண்டும் நம்பிக்கை விரப்புவதாக குறிப்பிட்டதுடன் டொனால்டு டிரம்பையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.